உத்தியோகம் வாண்டட் காலத்துல விருப்பமுள்ளவங்க நேரா இன்டர்வியூக்கு வரலான்னு விளம்பரம் வந்திருக்கு. அந்த சான்ஸ் கிடைக்குமான்னு ட்ரை பண்ண போறேன். ஏண்டி உனக்கு பணம் வேணும்னா நான் கொடுக்க மாட்டேனா? தேவைப்படும் போதெல்லாம் நீ கொடுத்தா அதை நான் திருப்பி கொடுக்க வேண்டாமா? பணம் குறுக்கே வந்தா ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடும். டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரட்டுமா? பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. பசங்களா, வேட்டு பத்தங்களை வாங்கிட்டா மட்டும் போதாது, நல்லா படிக்கணும். எதுக்காக படிக்கணும்? படிச்சாத்தான் அறிவு வளரும். அறிவு எதுக்காக வளரணும்? அறிவு வளர்ந்தாத்தான் நல்லது கெட்டதுங்களை நல்லா புரிஞ்சுக்க முடியும். நல்லது கெட்டதுங்களை எதுக்காக புரிஞ்சுக்கணும்? அப்பதான் உங்க அப்பா அம்மா போல அடிமை மாதிரி வேலை செஞ்சு கஷ்டப்படாம நல்லபடியா வருங்காலத்துல நீங்க எல்லாரும் சுதந்திரமா வாழ முடியும். அதுக்காகத்தான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்த ஒரு நல்ல டீச்சர் அம்மாவை ஏற்பாடு பண்ண போறேன். இங்க யார பாக்கணும்? இந்த பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தவங்களை பார்த்து பேசுறோம். ஓஹோ, அவர்கிட்ட தான் நீங்க இப்ப பேசிட்டீங்க. அப்படியா? நிக்கிறீங்களே, உட்காரு. பரவாயில்லைங்க. நீங்க எந்த ஊரு? சொந்த ஊரு கோயம்புத்தூர். இப்ப இருக்கிறது இந்த ஊரு. கோயம்புத்தூர்ல எங்க? கோடீஸ்வரா மில்ஸ் காலையில இருக்கும். உங்க ஃபாதர் அந்த மில்லில தான் மேஸ்திரியா வேலை பாக்குறாரு. ஓ, ஐ சி. நீங்க இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? படிச்சிட்டு இருக்கேன். இந்த வயசுலயா? எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் படிக்கும் போது யாருக்கு இந்த வயசு வந்துடும்? எம்பிபிஎஸ் ஏங்க? இல்ல, நான் அந்த அளவுக்கு படிக்கல. நீங்க உட்காருங்க. எந்த அளவுக்கு படிச்சாங்க? சொந்த மில்லு எஸ்டேட் எல்லாம் இருக்கிற அளவுக்கு நீங்க வசதியா இருக்கீங்களே. நீங்க என்ன தவறா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. இந்த வசதிக்கெல்லாம் உடையவர் வேற ஒருத்தர். அப்ப நீங்க? நான் அவர் சார்பில் இதெல்லாம் பாத்துட்டு இருக்கிறேன். நீங்களும் இங்க வேலை தான் பாக்குறீங்களா? ஓரளவுக்கு அந்த மாதிரிதான் வச்சுங்களே. நீங்க இங்க வேலை செய்ய விரும்புறீங்களா? விரும்பினா கிடைக்குமா? கிடைச்ச மாதிரிதான். அதான் நீங்க வரும்போதே இந்த பசங்க சொல்லிட்டாங்களே டீச்சர் அம்மா வந்தாச்சுன்னு. அவங்களுக்கு என்ன நன்றி. இந்த பசங்க எல்லாம் எங்க எஸ்டேட்ல வேலை செய்யற தொழிலாளிகளோட பிள்ளைங்க. இவங்களுக்கு படிக்கணும்னு நிறைய ஆசை இருக்கு, ஆனா வசதி இல்ல. அதனாலதான் நான் இந்த ஏற்பாடு செய்யறேன். என்னுடைய சொந்த வருமானத்துல இருந்து நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். தொகை சொல்பமா தான் இருக்கும், நீங்க வருத்தப்பட கூடாது. நீங்க சொல்பமா நினைக்கிற அந்த தொகை எனக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். எப்ப ஆரம்பிக்கலாம்? அது உங்க இஷ்டம். அப்படின்னா நாளைக்கே ஆரம்பிச்சிடறேன். ஓ எஸ், எனக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ், நான் போயிட்டு வரேன். ஜஸ்ட் மினிட். உங்க பேர் என்னன்னு நான் இன்னும் தெரிஞ்சுக்கல. நானும் மிஸ்டேக் பண்ணிட்டேன். உங்களை பத்தின விவரம் எதுவுமே நானும் தெரிஞ்சுக்கல. மத்ததெல்லாம் சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன். பேரு சின்னதுரை. என் பேரு ஜெயா.